நான் எல்லாரும் முன்னாடியே பார்த்துட்டேன், பின்னாடி ஓகே ஓகே மாறி. ரொம்ப சாரி, ஆக்சுவலாக நிறையா பேசணும்னு நினச்சேன். அப்போ மிஷ்கின் சார் பேசினவுடனே டோட்டலாக பிளாக் அவுட் ஆயிடுச்சு. மாறி வந்து இந்த படம் ஆக்சுவலாக பார்க்கணும்னு சொல்லி கூப்பிடும்போது எனக்கு ஐயோ எதுக்கே என்ன எதுக்கே கூப்பிட்றேன் அப்படின்னு. பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். சரி ஓகே அப்படின்னா, அதே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னா, இல்லைன்னா நீ எழுதி கொடுப்பீங்களா அந்த மாதிரி கேட்டேன். நான் வந்து ஆக்சுவலாக படம் பார்க்க போகும்போது மாறி படம் எல்லாமே ஒரு எமோஷ்னல் லேண்டிங் பயங்கரமாக இருக்கும். கேட்டேன் ஐயோ ரூமில் சாத்தி வச்சு அளவுடுவேண்ணே அப்படி சொல்லி. ஆள் பார்த்தா நான் இப்போ படம் பார்க்கறது வேறு, நேரில் பேசுகிற மாதிரி வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நான் எப்போவுமே கொஞ்சம் ரொம்ப சீரியஸான ஆள் போல இருக்குன்னு நினச்சேன். ரொம்ப ஜாலியான ஆள், ஒரு மாதிரி சீரியஸாக இருக்காப்புல. ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காப்புல போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போதே அந்த டீச்சரையும் அந்த பையனையும் பார்க்கும்போது டேய் ஜாலியாக இருந்திருக்க. ஆனால் இது எல்லாமே நீங்கள் தான் பண்ணீங்களா? கொஞ்சம் அப்போ என்ன ஒரு 10 வயசு இருக்குமா? பையன் வயசா? அதான் பையன் டீச்சரே பார்க்குறான் திருப்பி. பட் அந்த படம் முடியும் போது தான் வந்து அதில் இவ்வளோ ஏன்னா அவர் என்ன மாதிரி விஷயம்லாம் எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு இவர் ஆல்ரெடி புக்கில் எழுதியிருக்காருறாங்க, நம்ம எங்கே புக்கு படித்தது, நம்ம படித்த புக்கே டோட்டலாக வேறு. ஆனாலும் ரொம்ப தைரியம்ப்பா, அதை வச்சு புக்கில் வச்சு அவங்கக்கிட்டே மாட்டி. அந்த டீச்சரும் ரொம்ப நல்லவங்க ஆக்சுவலாக, நம்ம டீச்சர்லாம் வெளுத்துருவாங்க அங்கேயே. பரவாயில்ல, அந்த டீச்சரும் உனக்கு ஏற்ற அந்த இதெல்லாம் கர்ச்சிஃப்லாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மாரி செல்வராஜ் தான் நான் வந்து சொல்லுவேன், நீ வந்து நீ எதுக்கு உன் பேரை கீழே போடுற பாலச்சந்தர் பாரதி அந்த மாதிரி மேலே போடியா அப்படின்னு சொன்னேன். அந்த சூழ்நிலை வரணும் அவனுக்கு. மாரி வந்து ஃபஸ்ட் படத்துலேருந்து உயிரை கொடுத்து அவரோட லைஃப் அப்படியே சார்கிட்ட கொடுத்துட்டு அவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு உண்மையாலுமே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்ததுனால இப்போ ஒரு மாரி செல்வராஜ் ஆகிருக்காரு. நான் வந்து ஓபி அடித்து சுற்றிட்டு இருந்த ஒருத்தன் இப்போ ஒரு ப்ரொடியூசராக இருக்கேன், அதுதான் உண்மை. நான் எல்லாரும் முன்னாடியே பார்த்துட்டேன், பின்னாடி ஓகே ஓகே மாறி. ரொம்ப சாரி, ஆக்சுவலாக நிறையா பேசணும்னு நினச்சேன். அப்போ மிஷ்கின் சார் பேசினவுடனே டோட்டலாக பிளாக் அவுட் ஆயிடுச்சு. மாறி வந்து இந்த படம் ஆக்சுவலாக பார்க்கணும்னு சொல்லி கூப்பிடும்போது எனக்கு ஐயோ எதுக்கே என்ன எதுக்கே கூப்பிட்றேன் அப்படின்னு. இல்லை இல்லை நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க இந்த படத்தை பற்றி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். சரி ஓகே அப்படின்னா, அதே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னா, இல்லைன்னா நீ எழுதி கொடுப்பீங்களா அந்த மாதிரி கேட்டேன். இல்லை இல்லை நீ என்ன சொல்கிறத பேச அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போனேன். நான் வந்து ஆக்சுவலாக படம் பார்க்க போகும்போது மாறி படம் எல்லாமே ஒரு எமோஷ்னல் லேண்டிங் பயங்கரமாக இருக்கும். கேட்டேன் ஐயோ ரூமில் சாத்தி வச்சு அளவுடுவேண்ணே அப்படி சொல்லி. பட் ஆனால் வந்து இது என்னோடய பயோகிராஃபி தான் அப்படின்னாரு. எனக்கு அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பரவாயில்லையே அவரே அவரோட பயோகிராஃபி எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி. சரி அப்போது ஆள் பார்த்தா நான் இப்போ படம் பார்க்கறது வேறு, நேரில் பேசுகிற மாதிரி வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நான் எப்போவுமே கொஞ்சம் ரொம்ப சீரியஸான ஆள் போல இருக்குன்னு நினச்சேன். ரொம்ப ஜாலியான ஆள், ஒரு மாதிரி சீரியஸாக இருக்காப்புல. ஸோ வந்து சரி ஓகே இவரோட இதுன்னா அதுவும் சின்ன பசங்கன்னா பார்த்தாலே தெரியுது ஏதோ க்ரைம் தான் லைட்டாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அங்கே போய் படம் பார்த்தா படத்தில் வந்து அப்படியே பொறுமையாக ஆரம்பிக்குது. ஆரம்பித்து அந்த ஃபஸ்ட்டு எடுத்து அந்த டீச்சர் கர்ச்சி பெற்றாப்புல. ஆக்சுவலாக பார்க்கும்போது அந்த வாழை மரையெல்லாம் தூக்கிட்டு போகிறது, அந்த வாழைக்கோளெல்லாம் தூக்கிட்டு போகும்போது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ரெண்டு ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காப்புல போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போதே அந்த டீச்சரையும் அந்த பையனையும் பார்க்கும்போது டேய் ஜாலியாக இருந்திருக்க அந்த மாதிரி. எனக்கு வந்து டோட்டலாக நான் அந்த கதைக்குள்ளே போயிட்டேன். அது பார்த்தா எல்லாமே அதுக்கப்புறம் எனக்கு அந்த லைஃப்பில் ஆக்சுவலாக அதை பார்க்கும்போது வந்து ஒரு சைடு அதில் இருக்க கஷ்டங்கள் எல்லாமே அந்த எமோஷன் இதெல்லாமே புரியுது. பட் அதர் சைடு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. அவருக்கும் அந்த சின்ன பையன் அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு பேசிக்கிறது, அவங்க ஸ்கூலுக்கு போகிறது, இங்கே அந்த நமக்கு ஸ்கூலுக்கு போகணுனாலே இங்கே போக மாட்டோம்ல அந்த மாதிரி ஒரு ஜோனில் நான் இருந்தேன். ஏன்னா ஃபுல்லாகவே பாய்ஸ் ஸ்கூலு ஒரே மாஸ்டர்ஸ் அப்படி தான் சார் தான் இருப்பார் எப்போவுமே. மிஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்தவுடனே அங்கேயே போயிடும், அப்படியே பாஸ் ஆகிடுவாங்க. ஸோ இவர் வந்து கரெக்டாக அந்த டீச்சருக்காக ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஓகே ஏதோ நல்லபடியாக இருந்திருக்காரு அப்படின்னா. இப்போது மிடில் ஸ்கூல் முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னும் ஹை ஸ்கூல் இருக்குது, ஹையர் செகண்டரி இருக்குது, காலேஜ் நிறைய டீச்சர்லாம் இருந்திருப்பாங்க. எதுவுமே சாதாரணமாக கடந்து போன மாதிரி தெரியல. பட் இதை இவ்வளோ சந்தோஷமாக அது சாரி இந்த மாதிரி நிறைய அந்த ஃபன் மொமெண்ட்ஸோடு இந்த படத்தை வச்சிருக்கிறது வந்து அந்த படத்தில் என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் சென்டருக்காக இந்த படம் இருக்குமா இல்லை ஃபுல்லாகவே வந்து ஒரு ஒரு பதிவாக மட்டுமே இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அது இன்னும் கொஞ்சம் கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு மேபி நம்மளை மாதிரி கொஞ்சம் ஃபன் எதிர்பார்க்குறாங்கள அவங்களுக்கு வந்து நிறையவே ஃபன் இருக்குது அது உள்ள. ஆனால் இது எல்லாமே நீங்கள் தான் பண்ணீங்களா? கொஞ்சம் அப்போ என்ன ஒரு 10 வயசு இருக்குமா? பையன் வயசா? அதான் பையன் டீச்சரே பார்க்குறான் திருப்பி.
ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபன் சைடும் இருக்குது. பட் அந்த படம் முடியும் போது தான் வந்து அதில் இவ்வளோ எமோஷன், ஏன்னா அவர் என்ன மாதிரி விஷயம்லாம் எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு இவர் ஆல்ரெடி புக்கில் எழுதியிருக்காருறாங்க, நம்ம எங்கே புக்கு படித்தது, நம்ம படித்த புக்கே டோட்டலாக வேறு. ஸோ அதில் எனக்கு தெரியாமல் பார்த்தா கடைசியில் அந்த அப்படி ஒரு எமோஷ்னல் லேண்டிங் அந்த படத்துக்கு இருக்காது. முடித்தோன்னா அதோட ரியல் ஃபோட்டோ பிக்சர் ஒன்று போட்டார், அப்போ தான் நமக்கு வந்து அந்த கொஞ்சம் ஹார்ட் வந்து இன்னும் ஹெவி ஆயிடுச்சு. ஏன்னா அது ரியலாக நடந்த சம்பவம், அதில் ஒரு ஆள் தான் இவர் அப்படின்றது எல்லாமே அதுக்கப்புறம் பின்னாடி தான் தெரிய வந்துச்சு. பட் அந்த சோகத்தோடய வெளியில் வரும்போது திருப்பி நான் டீச்சருக்கே போயிட்டேன், அதனால் எனக்கு ஹாப்பியாக கட்டி பிடிச்சி நல்லா இருந்தது. ஸோ நம்ம வந்து இதில் போத் அந்த எமோஷ்னல் சைடும் இருக்கும், அதோட ஃபன் சைடும் இருக்கும். ஒரு நல்ல அந்த ஒரு ரொம்ப ரூட்டடாக அது அந்த காஸ்டிங்கெல்லாம் மாறாமல், ஏன்னா அந்த லாரியிலலாம் வந்து கும்பலாக நிறைய பேர் உட்கார வச்சுருக்காரு, எத்தனை பேர் உட்காருவாங்கன்னு தெரியாது. அது வேறு ரொம்ப ரியலாக இருக்கணும்னு பள்ளத்தில் இறக்கி லாரியை கவுத்துருவாரோன்னு எனக்கு ஒரு பயமாக ஒன்று வேறு இருந்துச்சு. அப்புறம் தான் யாருங்க யாருமே உட்கார மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு உட்கார சொன்னால் அவங்க லாரியிலேருந்து அங்கேருந்து சாரி சொல்லிட்டு அந்த பக்கமாக கிளம்பிடுவாங்க. அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், லாரி இப்படி போதும் அப்படி போதும். அப்புறம் பார்த்தா ஃபுல்லாக சொந்தக்காரங்களே நிறைய பேரை வச்சு லாரிலேயே கட்டி போட்டிருக்காரு நினைக்கிறேன் மேலே இல்லைன்னா. அதுக்கப்புறம் சொன்னார் நானும் உள்ளே தான் உட்காந்துருந்தேன், அதனால் உங்களோட சொந்தக்காரங்கள்லாம் தெளிவாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இன்னும் மாறி வந்து அவரோட இப்போ அந்த லைஃப் அவரோட பேக்ட்ராப்பு இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதோட ஃபன் சைடும் இன்னும் நல்லா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சேம் இதே மாதிரி நிறைய படம் எடுங்க மாதிரி, நிறையா கதை இருக்கும் தெரியுது, பார்த்தாலும் தெரியுது. ரொம்ப தேங்க்யூ, தேங்க்ஸ் கூப்பிட்டதுக்கு, ரொம்ப சந்தோஷம். படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. இதை நான் சொல்ல வேணாம், இதெல்லாம் நிறைய எல்லாருமே சொல்லிட்டாங்க, எல்லா காலியான சாருமே அதெல்லாம் தாண்டி தான் இப்போ நான் ஒரு சாரை காலி பண்ண போகிறேன். ஸோ கூப்பிட்டதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட, இப்போ மாரி சார் வந்து கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க, டிரெக்டர்ஸோட பயோகிராஃபி அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. நெல்சன் அவர்களுடைய ஒரு பயோகிராஃபி நம்ம எடுக்கணும்னா எந்த ஒரு போர்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை பற்றி சொல்லி? எடுக்க முடியாத பருவமாக இருக்கு ஃபுல்லாக, எந்த பருவத்தையும் எடுக்க முடியாது. யாராவது எடுத்தா வேணா அது கொஞ்சம் நம்ம தான் அந்த அந்த கர்ச்சிப். ஆனால் எனக்கும் அந்த கர்ச்சிப் எடுக்கணும்னு தோணி இருக்கு, ஒரு நாள் கூட தைரியம் வந்ததில்லை, அப்படியே பார்த்துனே இருப்பேன் நம்ம. ஏன்னா பார்த்தாலே நம்மளை அந்த கிளாஸில் யார் இதை எடுத்துருப்பானாலே யாரோ எடுத்திருந்தா கூட நம்மளை தான் பிடிப்பாங்க, அந்த மாதிரி இருக்கனால அந்த சைடே போகிறதில்லை. ஆனாலும் ரொம்ப தைரியம்ப்பா, அதை வச்சு புக்கில் வச்சு அவங்கக்கிட்டே மாட்டி. அந்த டீச்சரும் ரொம்ப நல்லவங்க ஆக்சுவலாக, நம்ம டீச்சர்லாம் வெளுத்துருவாங்க அங்கேயே, பரவாயில்ல அந்த டீச்சரும் உனக்கு ஏற்றமா அந்த இதெல்லாம் கர்ச்சிஃப்லாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, தேங்க்யூ. ஸோ படத்தை பார்த்துட்டு நேற்று தான் படம் பார்த்தோம், படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது மாரி சார் இருந்தாங்க, எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல, நான் அவ்வளோ கொஞ்சம் என்ன சொல்கிறது ரொம்ப பாரமாக இருந்தது. சார் இந்த இவ்வளோ நெருக்கமான ஒரு விஷயத்தை, இவ்வளோ ஒரு உருக்கமான விஷயத்தை வந்து எப்படி சார் அதை தாங்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஓ அப்போது அவர் எதுவுமே சொல்லலை, 30 வருஷம் ஆச்சுப்பா அப்படின்னாரு. அந்த 30 வருஷம் ஆச்சுப்பான்னு சொல்லும் போது அதில் ஒரு உண்மை இருந்தது, அந்த உண்மை, அந்த உண்மை தான் இந்த வாழை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ரியல் இஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல் சொல்லுவாங்க, ஸோ அப்படி ஒரு ரியலாக அவர் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை வச்சு இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு படைப்பை கொடுத்ததுக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்ல வயசுலாம் இல்லை. ஸோ நன்றிகள் சொல்லிக்கிறேன், தமிழ் சினிமாவுக்கு இப்படி ஒரு படைப்பை கொடுத்ததுக்கு தேங்க்யூ மாரி செல்வராஜ் சார். அது மட்டும் இல்லாமல் படத்தில் அந்த இந்த குட்டி பசங்க பொன்வேல் அண்டு ராகுல் ரெண்டு பேருமே மிரட்டிட்டாங்க, அதுவும் சார்கிட்ட சொன்னேன். அப்போ வந்து அப்படியா அப்படியான்னு கேட்டார், சந்தேகமாக கேட்டார். என்ன சந்தேகமாக கேட்குறாரு அப்படின்னு யோசித்தேன். என்னை பொறுத்தரைக்கும் அவர் கண்களுக்கு அவங்க வந்து நடிக்கலை, எல்லாருமே வாழ்ந்திருக்காங்க அப்படி தான் நினைக்கிறேன். அதே மாதிரி கலையரசன் பிரதர், அப்புறம் அந்த அம்மா கேரக்டர் பண்ணவங்க, அதுக்கப்புறம் அழகிய லைலா அவங்கள எங்கே இருக்காங்கன்னு தெரில அவங்க, நிக்கிலா, எல்லாருமே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. அப்புறம் நான் சந்தோஷ் நாராயண் பிரதருடைய பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஒர்க். ஸோ அவருமே வந்து ஒரு படம் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு சில விஷயங்கள் கனெக்ட் ஆகுது டைரெக்டாக அப்படின்னா அதுக்கு மியூசிக் ஒரு பெரிய ரீசன். அவருடைய குக்கு படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது எப்படி இப்படி ஒரு அன்கன்வென்ஷனலான ஒரு மியூசிக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சது உண்டு. ஸோ இந்த படம் பார்க்கும்போதும் ஒரு பக்கத்தில் எக்ஸ்ட்ரீமாக ஒரு ஃபோக் சவுண்டிங் கொடுத்துருக்காரு, இன்னொரு பக்கத்தில் எக்ஸ்ட்ரீமாக இந்த பக்கம் ஒரு டெக்னோ அந்த மாதிரி ஒரு சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய பேக் போன். அது மட்டும் இல்லாமல் கேமராமேன் சார், ஆர்ட் டைரக்டர் சார், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற நாவி ஸ்டூடியோஸ், திலீப் மாஸ்டர், அப்புறம் இங்கே நான் நிற்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனல் கனெக்ட் ஹாட் ஸ்டார், எனக்கும் விஜய் டிவிக்குமான தொடர்பு வந்து எப்படின்னா லைஃப்லேயே கலந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி, அவங்களுடைய முதல் குழந்தை.
என்னுடைய பிரதர் வெல்விஷர் பிரதீப் சார், பாலா சார், கிருஷ்ணன்குட்டி சார், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். August 23rd இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தியேட்டரில் பாருங்கள். தியேட்டரில் பார்த்து நிச்சயமாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா நிறைய இடத்துல சிரிக்க வச்சுருக்காங்க, நிறைய இடத்துல நெகிழ வச்சுருக்காங்க. கடைசியில் வெளில போகும்போது ஒரு பாரமான ஒரு விஷயம். பட் ஓவராலாக படம் பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ரொம்ப ஜாலியாக இருந்தது. கமல் சார், ரஜினி சார் வச்சு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் நிறைய சொல்லிகிட்டே இருந்தால் கதை வெளியே வந்துடும் நினைக்கிறேன். ஸோ ஐ ஸ்டாப் இட் ஹியர். ரொம்ப ஒரு அருமையான படைப்பு. நன்றி மாரி செல்வராஜ் சார் அண்ட் டீம். தேங்க்யூ ஃபார் கிவிங் எஸ் சச் எ வண்டர்ஃபுல் மூவி. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள், என் அன்பு மட்டுமே. தேங்க்யூ. ஒரு வாரத்துக்கு முன்னே தான் அந்த படத்தை பார்த்தேன். கண்களில் கண்ணீர் மல்கி கசுந்துருகி என்ற வார்த்தை அடிக்கடிக்கு கேள்விப்பட்டிருக்கோம். வாழை படத்தை பார்த்த பிறகு தான் அது உண்மையாக, நிஜமாக, சத்தியமாக, உண்மையாக, உணர்வுபூர்வமாக இருந்தது. இதில் பங்கு கொண்ட ஒவ்வொரு கதாபாத்திரமும் வந்து வாழ்ந்திருக்கிறார்கள். எனக்கு நான் பள்ளி பிராயத்தில் 1957, 1958, 1959, 1960 அப்படி போயிட்டே இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து என் கண் முன்னாடி வந்து இங்கே இருக்கக்கூடிய படத்தில் இருக்கக்கூடிய மாணவனும் ஆசிரியும் கலந்துரையாடிய அந்த காட்சிகள்லாம் எனக்கு எட்வினா ஞானவியுடைய டீச்சர் அடையாளம் காமிச்சது, பிலோமினா டீச்சரை காமிச்சது, அற்புதமேரி டீச்சரை காமிச்சது, கங்காபாய் டீச்சரை காமிச்சது. இவங்களோடு நான் பயணித்த காலத்தெல்லாம் அசைப்போட்டு பார்க்கும்போது இந்த படம் பிகினிங் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கலகலகலகலகலகல்னு என்டர்டெயின்மெண்ட்டாக போகும், சிரித்து சிரித்து சந்தோஷப்படணும். அப்படி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் திடீர்னு டைரக்டர் அவருடைய திறனுக்கு எடுத்து போய் நம்மளை வந்து அப்படியே கட்டி போட்டார். கிளைமாக்ஸ் அவர் 10 நாள் நேரம் பார்த்தீங்களா, அது உண்மையாக ஒன்று. இயக்குனர் மிஸ்கின் கூட என்கிட்ட சொன்னார், தவிர்க்க முடியாத சக்தி இந்த திரையுலகத்தில் மாரி செல்வராஜ் வந்துட்டான் சார், நீங்கள் எழுதி வச்சுங்க. மிக மிக உயரிய இடம் அந்த தம்பிக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார். அதை நான் வந்து படம் பார்க்கும்போது உண்மையிலே அந்த வார்த்தை மெய்ப்பித்தது. உடனே மிஸ்கினுக்கு ஃபோன் பண்ணி நீ என்ன சொன்னி, அதுதான் அந்த படத்தில் இருக்குது, அதே மாரி செல்வராஜ்கிட்டையும் சொல்லி புலங்காங்கி அடைஞ்சேன். கிளைமாக்ஸ்னா அதாவது கனத்த இதயத்தோடு வருவாங்க தெரியுமா, அந்த நிலை தான் எனக்கு. படம் பார்த்துட்டு வந்து எனக்கு ஒரு 10 நிமிஷம் என்னால் வந்து பேச முடியல. மாரி செல்வராஜை கட்டி அணைச்சேன். என் கண்கள் பனித்தது. அந்த பனித்த கண்களுக்கு விடை, இது மாபெரும் வெற்றியடையும், பல விருதுகளை அள்ளி குவிக்கும். இந்த படத்துக்கு வந்து உழைப்பு சத்தியமாக தெரிகிறது, அது படம் பார்க்கும்போது தெரியுது. வாழை இலை பார்க்கும்போது, இனி இந்த படத்தை பார்த்த பிறகுதான் வாழை இலைக்கு ஒரு தெரிய சாப்பிட உட்காரும்போது அதுக்கு ஒரு மனசில் வந்து ஒரு பூஜை பண்ணக்கூடிய நிலைமைக்கு இருக்குது. பூஜைக்கு நம்ம வைப்போம், ஆனால் மனசால் பூஜிக்கக்கூடிய சூழ்நிலை அந்த வாழைக்கு வருது. பழத்தை வந்து சாப்பிட்டுட்டு உதாசீனமாக அப்படி போடுவோம் இல்லையா, அந்த பழத்தை போடும் போகிறது கூட மனசு எனக்கு வாழையை பார்த்த பிறகு அந்த சுமைதாங்கியாக அந்த சுமந்தாங்களை நான் எல்லாருக்கும் இன்னைக்கு காலையில் கூட கலையர் சிம்பம்டே நீ வாழ்ந்துருக்கிறடா அப்படின்னு சொன்னேன். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஆத்மார்த்தமாக இருக்குது, உண்மையாக இருக்குது. இதில் ஒன்று, இது வந்து நான் ரிலீஸ் பண்ண வேண்டிய படம், ஆனால் அதில் ஒரு பெரிய பங்கு தம்பி திலீப் சுப்பராயன் அதை பங்கெடுத்துருக்கிறாரு. உண்மையிலே அவருக்கு வந்து தரமான, தகுதியான, நிர்ணயமான ஒரு படத்தை நீ வந்து வெளியிடுற, உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அடித்தளத்தை அமைச்சு கொடுக்கும் இந்த படம். மாரி செல்வராஜ் தான் நான் வந்து சொல்லுவேன், நீ வந்து நீ எதுக்கு உன் பேரை கீழே போடுற, பாலச்சந்தர் பாரதி ரஜமாரி மேலே போடியா அப்படின்னு சொன்னேன். அந்த சூழ்நிலை வரணும் அவனுக்கு, அந்த தைரியமும் வரும். இந்த படம் மிக உயரிய படைப்பாக, கலைப்படைப்பாக, அத்துணை பேரும் இசையாக இருக்கட்டும், பாடல் வரிகளாக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டருடைய வண்ணமாக இருக்கட்டும், கேமராமேன் தேனீஸ்வருடைய அதாவது ஒளிப்பதிவு மன்னன் சொல்லலாம், இந்த கேமரா வழியை வந்து நம்மளெல்லாம் அப்படியே இழுத்து கட்டி போட்டிருக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு காட்சியும் வந்து மிளிர வைக்கிறது, பொளிர வைக்கிறது, அகிலமெல்லாம் ஒளிர வைக்கக்கூடிய ஒரு சூழலை 23 ஆகஸ்ட் உருவாக்கும். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். நான் இங்கே ஒரு படம் தான் எடுத்திருக்கேன், நான் ப்ரொடியூசராக. ஸோ அவங்க மேலே கூப்பிட்டுருக்குறது வந்து நான் அதுக்காக கூப்பிட்டுருக்காங்க நினைக்கல.
இங்கே இந்த ஸ்டேஜில் ஏற்றிருக்கிறதுக்கு காரணமும் மாரி செல்வராஜ் தான். ஒரு மாரி செல்வராஜோட நண்பனாக அவங்க குடும்பத்தில் ஒருத்தனாக இங்கே வந்திருக்கேன். ஸோ அந்த விதத்தில் எனக்கு இது ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான மேடை தான். இந்த இந்த இவ்வளோ பேர் இவங்கெல்லாம் பேசுகிறதெல்லாம் பார்த்து அவங்க ஃபேமிலியில் திவ்யா அவங்க அம்மா எல்லாம் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரியும். அதுக்கு கொஞ்சமும் குறையாமல் எனக்கும் அதே நெகிழ்ச்சியாக இருக்குது. ராம் சார் அங்கேருந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக தான் இதை பார்த்துட்ருக்காரு. நான் இந்த படத்தை பற்றி பேசலை இப்போது, ஏன்னா அது ரொம்ப இங்கே இருக்கிற ஒரு ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாமே பேசுவாங்க. நான் என்னோட மாறி கொடுக்குற பழக்கம் தான் எனக்கு ரொம்ப பேசணும்னு தோணுச்சு. நான் ராம் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணுன்னு போனேன், ஆனால் உருப்படி அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணல. மாரி வந்து ஃபஸ்ட் படத்துலேருந்து உயிரை கொடுத்து அவரோட லைஃப் அப்படியே சார்கிட்ட கொடுத்துட்டு அவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு உண்மையாலுமே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்ததுனால இப்போ ஒரு மாரி செல்வராஜாக இருக்கார். நான் வந்து ஓபி அடித்து சுற்றிட்டு இருந்த ஒருத்தன் ஒரு ப்ரொடியூசராக இருக்கேன், அதுதான் உண்மை. மாரி வந்து ஒரு செல்வம் தான் கூப்பிடுவோம், மாரின்னு சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. செல்வம் வந்து படம் பண்ணுறது வந்து நம்ம இவ்வளோ வசூல் பண்ணிடணும், நம்மளெல்லாம் இவ்வளோ பாராட்டணும், இவ்வளோ விருது கொடுக்கணும், அந்த காரணத்துக்காகலாம் கிடையாது. செல்வத்திட்ட வந்து சொல்கிறதுக்கு நிறைய கதை இருக்குது, அவர்கிட்ட நிறைய உண்மை இருக்குது, அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு. அது முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே காது கொடுத்து கேளுங்க அப்படின்றது தான் செல்வத்தோட ஆசை. அது அவரோட கதைகளில் தொடர்ந்து சொல்லிட்டு வராரு. நிறைய பேர் அது காது கொடுத்து கேட்குறாங்க, நிறைய பேர் காதை மூடிக்கிறாங்க கேட்காம. பட்டு இந்த படம் வந்து மாரிய பிடிக்காதவங்களுக்கும் இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா இதில் அவ்வளோ உண்மை இருக்குது. உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, மாரி தொடர்ந்து அவர்கிட்ட இருக்கிற லைஃப்பில் இருக்கிற உண்மையை இன்னும் லவுடாக சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன்னா மாரி சந்தித்து வந்த தடங்கள்லாம் வந்து ரொம்ப நிறையா. ஸோ அதெல்லாம் இருக்கும்போது இப்போ இங்கே ஃபேஸ் பண்ணுறதுனால அவர் திரும்ப போயிட போகிறதே கிடையாது. தொடர்ந்து அவர் வந்து அவர் கிடச்சிக்கிற ஒரு மீடியம் தான் இந்த சினிமா. இந்த சினிமா இல்லாட்டி அவர் வந்து ஒரு கூத்து கலைஞனாவோ ஏதோ ஒரு இடத்துலையோ போய் அவரோட கதைகளை தொடர்ந்து சொல்லிகிட்டே தான் இருந்திருப்பார். அந்த விதத்தில் எனக்கு மாரியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஒரு இதில் சார் எப்படி ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாருன்னு நான் சொல்லணும். ராம் சார் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து சேர்ந்த ஒருத்தங்களை அடுத்தடுத்து ஒரு படம் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர்கிட்ட ரெஃபர் பண்ணுவாங்க, இல்லை பண்ணாமல் போவாங்க, இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுப்பாங்க. இதை தான் நான் பார்த்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் சார் வந்து என்னென்னா மாரியை அவ்வளோ மெருகேற்றி அவருக்கு இருக்கிற டேலண்ட் அவருக்கே புரிய வச்சு அவர்கிட்ட அவ்வளோ கதைகள் இருக்குதுன்னு அவர் நம்ப வச்சு அவர் மாரிக்கு கிராஃப்ட் கற்றுக் கொடுத்தது கற்றுக்கிட்டாருன்றத தாண்டி அவர் ஒரு புக் எழுதினார், மறக்கவே நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த மறக்கவே நினைக்கிறேன் புத்தகத்தை எழுதிட்டு அவர் போய் பார்க்காத ஆட்களே கிடையாது. எல்லா எழுத்தாளர்கள்கிட்டையும் எல்லா இயக்குநர்கள்கிட்டையும் என் அசிஸ்டண்ட்டு செல்வம் இப்படி ஒரு புக் எழுதியிருக்கான், அதை நீங்கள் படிங்க, படிச்சுட்டு உங்களோட கருத்தை சொல்லுங்கள், அதை பற்றி எழுதுங்கன்னு சொல்லி அவ்வளோ பேத்தையும் கொண்டு போய் கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட ரோல்ன்றது ரொம்ப பெருசு, அது செல்வம் சொல்லும்போது எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி தான் ரஞ்சித் அவர்களோடதையும் நான் பார்க்குறேன். ரஞ்சித் அவர்கள் வந்து வெறும் டைரக்டராக மட்டும் இல்லை, அவர் ஸ்டார்ட் பண்ண நீலம் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், ஒரு நீலம் சோஷியலாக இருக்கட்டும், அவர் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்காரு. அந்த மூவ்மெண்ட்டோட முக்கியமான தொடக்கமாக பரியரும் பெருமாள் இருந்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அப்புறம் மாரியை ஒரு ஒருத்தரும் பார்க்கும்போதும் பரியரும் பெருமாள் தான் அவரோட பெஸ்ட்டுனு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து வாழை தான் அவரோட பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது அடுத்தடுத்து வர படங்களும் மாரியோட பெஸ்ட் ஃபிலிம்னு சொல்லுவாங்க நான் நம்புகிறேன். பைசனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இதில் நடித்த எல்லாருமே வந்து அன்பிலீவபுளாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதில் சிவனேந்தன் கேரக்டர் பண்ணவங்களாக இருக்கட்டும், சேகர் பண்ணவங்களாக இருக்கட்டும், அப்புறம் இதை ப்ரில்லியண்ட்டாக ஷூட் பண்ணியிருந்த தேனீஸ்வர் சார் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அவர். அப்புறம் குமார் கங்கப்பன் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஆர்ட் டைரக்டர் அவர். அண்டு இதோட சோலை வந்து அவ்வளோ அழகாக சவுண்டில் கொண்டு வந்த சந்தோஷ் நாராயணன் அவர்கள், அவரோட ஒர்க்கும் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் சுரேன் சவுண்டில் ஒர்க் பண்ண சுரேன், மொத்தமாக இவங்களோட உழைப்புலாம் இது ரொம்ப முக்கியமானது. அண்டு இப்போ நம்ம ஓடிடி வந்து படங்கள் வாங்குறதில்ல சின்ன படங்கள் அப்படின்றதில் நிறைய இடத்துல பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம். ரஞ்சித் அவர்களும் சரி, இப்போ நிறைய தயார்ப்பாடுகளும் அது மேடையில் பதிவு பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. அது உண்மையும்தான். இப்போ ஒரு ஒரு சின்ன படமோ ஒரு மீடியம் சைஸ் படமோ எடுத்து அது விற்கிறதுன்றது அவ்வளோ சிரமமாக இருக்குது. பட் அதே காலகட்டத்தில் வாழை மாதிரி ஒரு படத்தில் வெறும் ஒரு இயக்குனர் அவரோட கதையை மட்டும் நம்பி இப்படி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னே வந்த ஹாட் ஸ்டார் பிரதீப் சார், கிருஷ்ணன்குட்டி சார், பாலா சார், நரன் சார், அந்த என்டையர் டீமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அதோட தேட்டரிக்கல் வாங்கி பண்ணுற திலீப் சுப்ராயன் மாஸ்டர் ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சிருக்காரு, அவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, லவ் யூ மாரி. தேங்க்யூ. நான் வந்து இப்போ இந்த ஸ்க்ரீனிங்கில் இந்த படத்தை பார்க்கல, நான் கொஞ்சம் முன்னாடி அவருடைய படத்தொகுப்பில் அறையில் பார்த்தேன் இந்த படத்தை. அதாவது கொஞ்சம் தற்காத்துக்கிட்டேன்னு சொல்லலாம், ஏன்னா
சந்தோஷ் நாராயணருடைய கம்ப்ளீட் மியூசிக் இல்லாதனால அங்கேயே நான் அழுகாமல் இருந்திருக்கேன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். நான் படம் பார்க்கும்போது அவருடைய கதைன்னு எனக்கு தெரியாது. நான் பேசிட்டு படம் பார்க்குறீங்களான்னாரு, சரி ஓகேன்னு தனியாக நான் மட்டும் உட்காந்து படத்தை பார்த்தேன். படம் பார்த்துட்டு ஒரு மாதிரி எதுவுமே பேச முடியல. ஒரு அது வரைக்கும் நான் ஜாலியாக ஒரு படம் பார்த்துட்டு வந்துருந்தேன், சரி ஓகே இவர் வந்து ஒரு அழியாத கோலங்கள் அந்த மாதிரி ரேஞ்சில் ஒரு ஜாலியாக ஒரு படம் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஒரு படங்கள் வேலைகளும் அரசியல் பின்புல இதெல்லாம் இருக்கக்கூடிய படங்களாக நிறைய விமர்சனங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு ஜாலியாக ஒரு படம் எடுக்கணும்னு எடுத்திருக்கார் போல் இருக்கு அப்படின்னு நானும் ஹாப்பியாக அப்படியே பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். படம் முடியும் போது கிளைமேக்ஸ் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஸ்டக் ஆயிடுச்சு. அப்புறம் அவர்கிட்ட பேசும்போது என்னுடைய கதை இது, என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லும் போது என்னால் அது எப்படி அந்த நேரத்தில் என்னால் இது பண்ண ரியாக்ட் பண்ணவே முடியல. எப்படி இது எப்படி எப்படி நீங்கள் எப்படி இதை இதை கடந்து எப்படி ஒரு மாரி செல்வராஜ் உருவானார். இப்போ நிறைய பேர் சொன்னீங்க மாரி செல்வராஜ் அவருடைய இது ஒரு மிகச்சிறந்த இது அவருடைய படைப்பில் உச்சன்னு. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா, மாரி செல்வராஜ் படைப்புகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதி கொண்டிருக்கிற அந்த புத்தகத்துக்கு அவரே எழுதின ஒரு முன்னுரை தான் இந்த படம். அந்த அதில் இருக்கக்கூடிய கதைகளை எப்படி நம்ம பார்க்கணுங்கிறதுக்கு அந்த ஆசிரியர் எழுதின முன்னுரை. இந்த படம் அவர் மேலே ஒரு பெரிய மரியாதையும் புரிதலையும் எல்லாருக்கும் ஏற்படுத்தும். அவர் ஏன் இப்படி சிந்திக்கிறாருங்கிறதுக்கான காரணமும் தெரியும். இப்போ எல்லாரும் படம் எடுக்கிறோம், இப்போ சினிமாவே ஒரு யானை மாதிரி. அந்த யானையை வந்து அப்படியே தெருவில் அப்படியே பிச்சை எடுக்க கூட்டிகிட்டு வந்தோம்னா எல்லாருக்கும் கொஞ்சம் இளக்காரமாக தான் இருக்கும், ஜாலியாக அப்படியே பிச்சை போட்டு அப்படி கொஞ்சம் ஜாலியாக பார்ப்பாங்க. அதே ஜானையை கொஞ்சம் ஜூவில் கொண்டு வித்த காட்டினோம்னா, ஏய் இங்கே பாரு சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் அந்த யானை, அந்த யானையை காட்டுக்குள்ளே தனியாக உடம்பெல்லாம் மண்ணோட எதுக்கு நம்ம பார்த்தோம்னா எதுவுமே பேசாமல் உறைஞ்சி நின்றுவோம் இல்லையா. அதுதான் மாரி செல்வராஜோடைய படம். மாரி செல்வராஜை நான் பார்க்குறேன். மாரி செல்வராஜ் வந்து இந்த வாழை மாதிரியே வாழை கிழங்கு மாதிரி பூமிக்குள்ளே அழுந்த வேர் பரப்பி பதிஞ்சிருக்காரு. அவர் இன்னும் கன்றுகளாக முளைத்து வெளிவருவார், மனம் பரப்புவார். நன்றி.